பழனியில் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தார். சுப்பிரமணி என்பவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நிலத்தகராறு காரணமாக நடராஜன் என்பவர் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் பழனிசாமி மற்றும் சுப்பிரமணி ஆகிய இருவரையும் சுட்டார். சமூக வலைதளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் படுகாயங்களுடன் இரண்டு பேரும் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சுப்பிரமணியனின் உடலில் குண்டு பாய்ந்திருந்த நிலையில் அதனை அகற்றுவதற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வரப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். நேற்றிரவு குண்டை அறுவை சிகிச்சை மூலமாக மருத்துவர்கள் அகற்றிய நிலையிலும் குண்டு காயமானது குடல் மற்றும் இரத்த நாளத்தை துளைத்ததால் அதிக அளவிற்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் சுப்பிரமணியனின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காயம்பட்ட மற்றொரு நபரான பழனிசாமி பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே துப்பாக்கியால் ஒருவரை சுட்டுக் கொன்று தியேட்டர் அதிபர் நடராஜன் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.